வணக்கம். இன்றைக்கு நம்ம காராசேவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் மாஜரின், சீரகம் 1/2 டீஸ்பூன், பொடித்த மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ பாத்திரத்தில் கடலை மாவு, அரிசி மாவு, பொடித்த மிளகுத்தூள், சீரகம், மாஜரின், உப்பு தேவையான அளவு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ சூடான எண்ணெயை 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றி எல்லாம் ஒன்றா சேர்த்து பிசடிடுங்க. இந்த மாதிரி நல்லா எல்லாம் ஒன்றா சேர்த்து பிசறிஞ்சு நல்லா பிசடிடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அரிகரண்டியில் மாவை வச்சு இந்த மாதிரியை தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு காராச்சும் அழகாக விழுவோம். மிதமான சூட்டில் பொரிச்சு எடுங்க. நுரையெல்லாம் அடங்க விட்டி எடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வரையில் எடுத்துருங்க. பாருங்கள், காராச்சவ் ரெடி ஆயிடுச்சு. இதையும் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிடுங்க.